வணக்கம் நண்பர்களே, அய்யாச்சாமி பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நவம்பர் 29 மற்றும் 30 நடப்பு நிகழ்வுகள், சரிங்களா? ஸோ இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ரூல்ஸ் 2018 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஜனவரி இந்த வருஷம் ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து லோக் ஆயுக்தா அப்படி சட்டத்தை வந்து ஏற்றினாங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் அந்த அமைப்பை ஏற்படுத்துவதற்கான அறிவிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்க போகுது. ஸோ இது பொதுவான விஷயம். ஓகே, இது நமக்கு எப்படி சிலபஸில் கவர் ஆகும் அப்படின்னா, சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கரப்ஷன் அப்படிங்கிற தலைப்பு இருக்கும், அந்த இது கீழே அதை வந்து கொண்டு வரலாம், சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, இந்திய அரசு வந்து 2013 லோக்பால் அப்படி சட்டத்தை ஏற்றினாங்க. அதனுடைய அடிப்படையில் வந்து என்னென்னா மாநில அளவில் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து லோக் ஆயுக்தா அப்படிங்கக்கூடிய அமைப்பு அமைக்கணும் அப்படிங்கிறதான் விஷயம், சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து பொது ஊழியர்கள் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கான ஒரு ஆணையம் தான் இந்த விஷயம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல எந்த மாநிலம் வந்து லோக் ஆயுக்தா அமைச்சது அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா. ஆனால் பில் பாஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரிசா, சரிங்களா? ஸோ இதுதான் பொதுவான விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி கூடுதலான தகவல் நம்ம முன்னாடியே இது ஜூலை கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. பட் இதை நான் நாளைக்கு உங்களுக்கு க்வெஸ்சனாக கேட்டுக்கிறதுனால நான் செப்பரேட் வீடியோவை உங்கள் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக யார்? அரவிந்த் சக்சேனா வந்து நியமிச்சிருக்காங்க, சரியா? அரவிந்த் சக்சேனா, இந்த அரவிந்த் சக்சேனா இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அரவிந்த் சக்சேனா தான் ஆக்டிங் சேர்மனாக இருந்தார், அவரே இப்போ நிறைய தலைவர் நியமிச்சிட்டாங்க. இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் பாடி, ஆர்டிகிள் 315 படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா வந்து தலைவரை வந்து யார் நியமனம் செய்வார்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஸோ 1+10 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இல்லை 1+14 இருப்பாங்க, அது அப்பப்போ மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய அளவு. இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அறிக்கையின் அடிப்படையில் என்ன இவங்களை ரிமூவ் பண்ண முடியும், இட்ஸ் இண்டிபெண்டன்ட் பாடி. அதுக்கப்புறம் என்ன இவங்க என்ன பணிகளுக்கெல்லாம் ஆள் கிடப்பாங்க, குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்கிறாங்களே அது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா கேடர் மேனேஜ்மெண்ட்டு, இன்டர் கேடர் டெப்புடேஷன் இது தொடர்பான விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த தலைப்பெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்காங்க பழைய கேள்விகளில். ஸோ அதனால தான் நான் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதை பற்றி கூடுதல் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அதுக்கப்புறம் என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் தலைப்பாக உண்டு, த ரோல் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, பொதுப்பணியா பணியாளர் தேர்வாணையத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் யூபிஎஸ்சி அப்படிங்கிற நமக்கு சிலபஸில் இருக்குது, மேபி கேட்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூபிஎஸ்சி இல்லை அப்பாயிண்டிங் ப்ரொசீஜர் ஆஃப் யூபிஎஸ்சி சேர்மன், இதெல்லாம் ஒரு கேள்வியாக 3 மார்க் கேள்வியாக 8 மார்க் கேள்வியாக கேட்கலாம், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து மராத்தா சமூகத்துக்கு வந்து 16% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கு, சரியா? 16% இடஒதுக்கீடு. ஸோ இது ப்ரிலிம்ஸ் அஸ்பெக்டில் ஜஸ்ட் எ ஃபேக்ட், பட் மெயின்ஸ் அஸ்பெக்டில் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கட்டுரையில் கேட்கலாம். இந்த ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால என்ன, இந்த ரிசர்வேஷன் தொடர்ந்து கொடுத்துருக்கனால வந்து மெரிட் வந்து பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரலாம். ஏன்னா நிறையா பேர் இடஒதுக்கீடை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி இது பண்ணுறதுக்காக இது வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் ரைட், சும்மா ஒன்றும் யாரும் கொடுக்கல. அரசியலமைப்பிலே வந்து நலிவடைந்த பிரிவினர்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு வந்து அவருடைய நலம் மேம்படுவதற்காக அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அது ஆர்டிகல் 16.4 அப்படிங்கிறத சொல்லும், பட் அது ஃபேக்சுவல் பொலிட்டியாக பார்த்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு சோசியல் லெஜிஸ்லேஷன் தான் பார்க்கணும், ஒரு சமூக சட்டமாக தான் பார்க்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் கட்டுரை அடிப்படையில் இதை ஏன் கேட்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஜாட்டுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, எங்கே ராஜஸ்தானில் இருக்கிறாங்க, அப்புறம் குஜராத்தில் வந்து பட்டேல் சமூகம், மராத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்கள், சரியா? ஸோ இவங்கெல்லாம் ஏன் சமீபத்தில் வந்து இந்த இடஒதுக்கீடு கேட்டு போராடுறாங்க, அதாவது இந்த சமுதாயங்கள் எல்லாமே நிலவுடைமை சமுதாயங்கள் லேண்ட் லார்ட்ஸ், சரியா? இப்போ என்ன அப்படின்னா விவசாயத்தில் வந்து அவங்களுக்கு போதுமான வருமானம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் அடுத்து வந்து அவங்க என்ன அவங்களுடைய ஆக்குபேஷனை வந்து என்னென்னா மாற்றுறாங்க. மாற்றும் போது அவங்களுக்கு தெரியக்கூடிய வந்து அரசு பணி. ஸோ இப்போ அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து போட்டி போட வேண்டியிருக்கு. ஸோ இப்போ இடஒதுக்கீடு இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம, அதனால தான் வந்து போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸர்ஸ்க்காக. இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃப்ரீ, சரியா? கார்பன் ஃப்ரீ அப்படிங்கிறது, அதாவது வந்து கார்பன் இல்லாத ஒரு எரிபொருளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் கார்பன் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு போனவங்களும் சொல்லியிருப்பேன், நம்ம மனித நடவடிக்கைகளால் எவ்வளவு கார்பன் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் கலக்கிறதோ அதுதான் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது. இந்த கார்பன் அப்படிங்கிறது என்னென்னா கிளைமேட் சேஞ்சுக்கு, குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதலுக்கெல்லாம் காரணமாக இருக்குது, அதனால தான் அதை வந்து இது பண்ணணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பொல்யூஷன் ஏற்படுத்து, சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கணும், சரியா? அதுக்கப்புறம் சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அமைப்பு வந்து எங்கன்னா மத்திய சட்டீஸ்கரில் வந்து உருவாக்கியிருக்காங்க. என்னென்னா ஹை அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, சரியா? ஹை அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்.
ஸோ சிஎஸ்ஆர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1942 ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்புடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்து எப்படி மேம்படுத்துது அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ ஒரு கேள்வி கேட்கலாம், சிஎஸ்ஆர் பற்றி குறிப்பிட்டு ஒரு மூணு மார்க் கேள்வியில் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎஸ்ஆர், சிஎஸ்ஐஆர் மத்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் தான் சிஎஸ்ஐஆர், கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சரியா? ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்மளுடைய உணவு அமைப்பை வந்து மாற்றுது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சரி உணவு உற்பத்தியை வந்து பாதிக்குது. இதனால் வந்து என்னென்னா லேண்டை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பாதிக்கிறதுனால உணவு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நம்ம டெல்டாவை எடுத்துக்கலாம், கஜா புயல் வந்துச்சு. ஸோ கஜா புயல் வந்ததுனால இங்கே என்னாச்சு, இதெல்லாம் ஒரு கிளைமேட் சேஞ்ச் தொடர்ந்து திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு கடுமையான மழை பெய்யுது, திடீர்னு வறட்சி வருது. ஸோ அதனால் நிலம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது, நிலம் பாதிக்கப்படும் போது உணவு உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது, அதனால் என்ன உணவு முறையில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறதான், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் நம்ம வெங்கையா நாயுடு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வந்து நியூ இந்தியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை வந்து ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் முதல் காப்பி வாங்கியிருக்காரு. இந்த புத்தகம் யாரெல்லாம் சின்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிற அமைப்பும், அதுக்கப்புறம் நித்தி ஆயோக் இருக்கு இல்லையா அங்கே உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த புத்தகம் சொல்லிட்டுருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெகி மியூசிக் அப்படிங்கக்கூடிய என்னென்னா இந்த இசைக்கு வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா வந்து சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சதுன்னா குளோபல் கல்ச்சுரல் ட்ரெஷர். இந்த குளோபல் கல்ச்சுரல் ட்ரெஷர் அப்படின்னா வந்து கலாச்சார பொக்கிஷங்கள் அப்படிங்கக்கூடிய விருது வந்து அதில் வந்து ஐநாவுடைய விருது வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 8 மாநிலங்கள் சௌபாக்கியா திட்டத்தின் கீழ் வந்து என்னென்னா 100% என்ன ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிஃபிகேஷன் கொண்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து 8 மாநிலங்களுக்கு இல்லங்களுக்கு மின்சாரம் வழங்கியுள்ளது. இதை பற்றி நான் கீழே தெளிவாக சொல்கிறேன், நான் பார்த்துக்கலாம், சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3/1 குழந்தைக்கு என்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லுது, சரியா? இந்த குளோபல் நியூட்ரிஷன் ரிப்போர்ட். ஸோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது என்னென்னா மேல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறதா. சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு ஹங்கர் இண்டெக்ஸ் உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா வந்து பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஏன் நம்ம படிக்கணும்னா மெயின்ஸில் வந்து நம்ம பவர்ட்டி அப்படின்ற டாபிக் உண்டு. ஸோ பவர்ட்டியோட ஒரு அசோசியேட் டாபிக் தான் என்ன அப்படின்னா வந்து இந்த நியூட்ரிஷனு மால் நியூட்ரிஷன் கேட்கலாம். வாட் இஸ் மால் நியூட்ரிஷன், காசஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன். இந்திய அரசு வந்து மால் நியூட்ரிஷனை உணவு பற்றாக்குறை சத்து குறைபாட்டை குறைப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கிறது இதெல்லாம் கேட்டாங்கன்னா எழுதலாம் நீங்கள். மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் என்ன அன்ன யோஜனா, அந்தி யோஜனா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கப்புறம் என்ன ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராமு, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டது பெட்டர், சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து என்னென்னா சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து ஹைஸ் அப்படிங்கிற சேட்டலைட்டை PSLV-41 அப்படிங்கக்கூடியதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 30 செயற்கைகளோட என்ன விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா வந்து PSLV-னா என்ன, ஜிஎஸ்எல்வினா என்ன. ஸோ பிஎஸ்எல்வி அப்படிங்கிறதுனா துருவ பகுதிகளுக்கு வந்து செயற்கைகள் அனுப்பிடக்கூடியதான் இந்த வாகனம், சரியா? ஒரு பிஎஸ்எல்வி அப்படிங்கிறது, ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது என்னென்னா பூமத்திய ரேகைக்கு மேலே வந்து செயற்கைகள் அனுப்புவது அப்படிங்கிறதா ஈக்குவட்டல் ரெஜெக்ட், சரியா? அது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பின்னு சொல்லுவாங்க, சரியா? நிலையான சுற்றுவட்ட பாதை, துருவ சுற்றுவட்ட பாதை சொல்லுவாங்க, சரியா? ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல் தான் ரெண்டு வேறுபாடு. அதுக்கப்புறம் அது 4 ஸ்டேஜ் இருக்குது, 3 ஸ்டேஜ் இருக்குது. பிஎஸ்எல்வி தான் 1500 கிலோமீட்டர் தான், 1500 கிலோ தான், 1500 கிலோ வரைக்குமான பொருளை தான் கொண்டு போக முடியும். ஜிஎஸ்எல்வி வந்து 5000 கிலோ வரை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதான் பொதுவான விஷயம். பழைய வீடியோ பாருங்கள், நம்ம தெரிஞ்சிக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் இதில் நம்ம கூடுதல் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ அமைச்சாங்க சார்? ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ்ரோவுடைய கமர்ஷியல் டிவிஷன். அதாவது இஸ்ரோ அமைப்பு அப்படிங்கிறது நம்ம அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா அரசாங்கம் வந்து வணிகத்துக்கும் பயன்படுது. இப்போ இந்தியாவில் வந்து இந்தியா வந்து எப்படி 31 செயற்கைகள் வெளிநாடு செயற்கைகள் ஏவுது அப்படின்னா வந்து இந்த ஆண்ட்ரிக்ஸ் ஆர்பரேஷன் தான் வந்து இதுக்கான ஏற்பாடுகளை பார்க்குது. இந்த வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை ஏவுதன் மூலமாக வந்து இஸ்ரோவுக்கு வந்து பணம் கிடைக்கும். ஸோ ஆண்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கார்பரேஷன். என்ன இது இஸ்ரோவுடைய கமர்ஷியல் டிவிஷன், அதாவது வந்து வணிக நோக்குள்ள ஒரு நிறுவனம், இஸ்ரோ விற்க ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னென்னா ஆண்ட்ரிக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து சௌபாக்கியா, சௌபாக்கியா திட்டம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லான்ச் பண்ணார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2019 மார்ச் 31 எல்லா வீடுகளுக்கும் என்ன மின்சார வசதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய நோக்கம். ஒரு 3 மார்க்கில் கேட்கப்படலாம், ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு. அதுக்கப்புறம் பாரத் நெட், இந்த பாரத் நெட் அப்படிங்கிறது சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம், குறிப்பாக வந்து ஊரக பகுதிகளுக்கு வந்து என்ன ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து ப்ரொவைடிங் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கொடுக்குறதான். ஸோ இதுக்கு பேர் தான் பாரத் நெட்டு. இது எப்படி செயல்பட போகுது அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் இருக்குது இல்லையா, இது அடிப்படையாக வச்சு தான் இந்த ஒளிலைகள் மூலமாக தான் வந்து என்ன எல்லா கிராமங்களுக்கும் இந்த இணைப்பை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான், சரியா? ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஃபைபர் நெட்வொர்க் கார்பரேஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்திருக்காங்க, சரியா? தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் அப்படிங்கிறது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஃபைபர் நெட் கார்பரேஷன் வந்து ஒரு 3 மார்க்களில் கண்டிப்பாக கேட்கப்படலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதனால் என்ன பலன் ஏற்படும்,
இதை நம்ம இ கவர்னன்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம் சரியா. மின்னாளுமை அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு பார்ட்டு, ஸோ அது கீழே வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ என்ன ஏற்படுதுனா, முதல் விஷயம் என்னென்னா ப்ரொவைடிங் இ சர்வீஸ். இ சர்வீஸ்னால் என்ன, மின் சேவைகள் வழங்குவது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் டிஎன்பிசி அப்ளை பண்ணுறீங்கன்னா முன்னாடி என்ன, சென்னைக்கு வந்து சர்டிஃபிகேட்டை பார்த்துருக்காங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் இ சர்வீஸ்னால் அரசு உங்கள் சேவை வந்து நீங்களே நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே வாங்கிக்கிறீங்க. அதுக்காக இஸ் காமன் சர்வீஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இது கீழே வரக்கூடியது. ஸோ முதல் விஷயம் அதோட பெனிஃபிட்டு. ரெண்டாவதுனா இ காமர்ஸ் மின்னணு வணிகத்துக்கு வந்து பயன்படுத்த முடியும். இப்போ அமேசானில் வாங்குகிறோம், இது கிராமத்துக்குலாம் போகும்போது கிராமத்தில் உள்ள பொருட்களை என்ன இணையத்தின் மூலமாக வந்து விற்பனை செய்யல இயலும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் இ நாலேஜ் இது எப்படி வழங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிராமப்பகுதியில் உள்ள மாணவர்கள் வந்து அவங்களுடைய கல்விக்காக என்ன இந்த இணையதளத்தை பயன்படுத்தி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட் ஆஃப் இ கவர்னன்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் எழுதலாம், இல்லை பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாரத் நோட் எழுதலாம். ஓகே, அதுக்கப்புறம் சை இதில் வந்து சைன் அண்ட் டெக் ஒர்க் என்ன அப்படின்னா வந்து, இது வந்து ஆப்டிகல் ஃபைபர் சரியா. ஆப்டிகல் ஃபைபர் அப்படின்னா வந்து ஒளியிலை சரியா, கண்ணாடி ஒளியிலை அப்படிங்கிறதான். இது முழுக்க முழுக்க எப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வந்து, இந்த ஆப்டிகல் ஃபைபர் எப்படி ஒர்க் பண்ணால், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் சரியா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா முழுவாக எதிரொலிப்பு அப்படிங்கிறது. அது அடிப்படை தான் இந்த ஆப்டிகல் ஃபைபர் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது, ஆப்டிகல் ஃபைபர். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பொதுவான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், என்ன அப்படின்னா வந்து லோக் ஆயுக்தா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படி, வாட் இஸ் லோக் ஆயுக்தா, டிஸ்கஸ் ஹவு தமிழ்நாடு லோக் ஆயுக்தா கரப்ட் த கரப்ஷன். இது நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கேள்வியை வந்து நாளைக்கு ஆன்சரோட டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தினசரி நடப்பு நிகழ்வு வேணும் அப்படின்னா வந்து 74 18 52 15 50 இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தோடு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பி வைப்போம், வாய்ஸ் ஃபைல் அனுப்பி வைப்போம், வீடியோ அனுப்பி வைப்போம் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கான கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசம்பர் 2nd ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ரெகுலர் கிளாஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.